அஸ்மத் குருப்பியோ நமக. பெரியாழ்வார் திருமொழி 43 திருமொழி 5 பாசுரம். பல பல நாளம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலையது. பல பல குற்றங்களை சொல்லி நிந்தித்த வசவு பாடின சிசுபாலனுடைய அற்பத்தனத்தை போக்கி காத்தருளிய அழகனும் அலங்காரத்தை உடையவனுமாகிய பெருமாள் எழுந்தருளிய உள்ள மலை எது என்றால் தொண்டர் குலத்துக்கு தலைமையான மலையும் அழகர்க்கும் அடியார்க்கும் எப்போதும் இனிமை பயக்கும் அழகுடைய மலையும் சம்சார தாபத்தை போக்கும்படியான குளிர்ச்சி மிக்க மலையும் தன்னை சார்ந்தவர்களை பிறவி நோய் அணுகாதபடி நோக்கும் வெற்றியுடைய மலையும் தாவரங்கள் முளைப்பதற்கு பாங்கான நிலத்தை உடைய மலையும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடைவெளி இல்லாமல் ஒரு கோர்வையாக இருக்கும்படி உயரத்தை உடைய மலையும் ஆகிய திருமாலரின் சோலை என்னும் அதுவே ஆகும். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு நூற்றுவர் தம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன் மலை பாண்டக வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாலிருஞ்சோலையதே. பாண்டவர்களுடைய மனைவியாய் பாஞ்சால தேசத்து அரசனுடைய மகளான திரௌபதியை பலரும் கூடியிருந்த சபையில் துச்சாதனன் நிறுத்தி இழிவாக வார்த்தைகளை பேசி அவளுடைய வஸ்திரத்தை அபகரித்து அடாத காரியம் செய்தபோது அவள் பட்ட மறுக்கங்களையெல்லாம் ஒன்றொழியாமல் தனது திருவுள்ளத்திலே வைத்து கொண்டிருந்து அவள் பட்ட துக்கங்களை நூற்றுவரான துரியோதனாதிகளின் மனைவிமார்கள் அனுபவிக்கும்படி அவர்கள் மேல் மாற்றி வைத்த உபகாரன் பரம உபகாரன் கருணாமூர்த்தி கண்ணபிராம் நிற்கிற மலை எது என்றால் பாட்டுக்கு தகுதியான பிறப்பை உடைய வண்டினங்கள் மகிழ்ச்சியாலே பாடிக்கொண்டே மதுபானம் செய்வதற்கு இடமானதும் ஊற்றுக்கள் பலவற்றை உடையதுமான பழமையுடையதுமான மாலிருஞ்சோலையாகிய அதுவே ஆகும். கனங்குழையால் பொருட்டாக கணபாரித்த அறக்கரதங்கள் இனம் கழுவேற்றுவித்த எழில் தோல் எம்மிராமல் மலை கனங்குழி தெல்லருவி வந்து சூழ்ந்த அகல் ஞாலமெல்லாம் இனம் குழுவாடும் மலை எழில் மாலிருஞ்சோலையதே. பொன்னாலே செய்யப்பட்ட காதணிகளை அணிந்த பிராட்டியின் பொருட்டாக அவளை பிரிந்த நாள் தொடங்கி பிரித்த பாவிகளான அரக்கர்களை அழிப்பதில் உண்டான கோபத்தாலே அம்புகளை தேர்த்து எடுத்து பரப்பி பாரித்து கொண்டிருந்த அரக்கர் திரளை அந்த அம்புகளால் கழு போலே உடலை பிளந்து மறுபக்கம் உருவச் செய்து வெற்றி திரு வீரஸ்ரீ பிரகாசிக்கும் திருத்தோள்களை உடைய எம்பெருமான் ராமன் எழுந்தளியிருக்கிற மலை எது என்றால் பொன்னை கொழித்து கொண்டு வரும் தெளிந்த அருவிகளில் அகன்ற பூமி பரப்பில் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து சூழ்ந்து திரள் திரளாக நீராடப் பெறும் மலையாகிய அழகிய மாலிருஞ்சோலை என்னும் அதுவே ஆகும். எரிசிதரும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்த வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோணும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலரின் சோலையதே. நெருப்பை சிதறுகின்ற அம்புகளால் பிரம்மாதி தேவர்களும் அஞ்சும்படியிருந்த இலங்கையை தன்னுடைய அழகிய சார்ங்க வில்லினுடைய வாயிலே புகும்படி செய்து இறைவனையானாலும் வணங்க மாட்டேன் என்று கூறிய இராவணனுடைய வாயின் கோட்டத்தை நேர்மையின்மையை தவிர்த்து அவனை அழித்து அதனால் மிக உகந்தவனாகிய சக்கரவர்த்தி திருமகன் மனம் விரும்பி எழுந்தொழி நிற்கும் மலை எது என்றால் தேவர்களோடு தலைவனாக இந்திரனும் உலகுக்கு உபகாரணமாக இறைவன் ஆணையால் இரவு பகல்களை உண்டாக்கி கொண்டு திரிகின்ற சந்திர சூரியர்களும் தங்களுடைய பதவிகளை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வலம் வரப்பெறுகின்ற திருமாலரின் சோலை என்கிற அதுவே ஆகும். மேலும் நாளை அனுபவிப்போம். அடியேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஷ்மி.